தென்னாருடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, ஆடக மதுரை அரசையே போற்றி, கூடல் இலங்கு குருமணியே போற்றி, காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியா சுவாமிகள் திருப்படிகள் போற்றி, குருநாதர் பள்ளத்தூர் சிவாச்சாரிய சுவாமிகள் திருப்படிகள் போற்றி. பெரியவர்களே, ஆன்மீக அன்பர்களே, சிவனேசு செல்வர்களே, அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம். அரியன் இப்பொழுது சிவதீட்சையின் மகிமை என்பது பற்றி உங்களுக்கு எடுத்து உரைக்கின்றேன். அதாவது சிவ என்பது சிவபெருமான், தீட்சை என்பது ஒரு குருவினிடமிருந்து உபதேசம் பெறுதல். தி என்றால் கொடுப்பது, ஷை என்றால் கெடுப்பது. எதை கொடுப்பது? நமக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், புகழ், நீண்ட ஒரு உயர்ந்த பதவி எல்லாம் கொடுப்பது. கெடுப்பது எது? நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள், கடன், வியாதி, எதிரி மற்றும் ஆணவம், கண்மம், மாயை போன்ற மும்மலங்கள், காமம், குரோதம், லோபம், மோகம், வதம், ஆச்சயம் என்ற மனதின் குற்றங்கள், இதையெல்லாம் கெடுப்பது. அது குருவினிடமிருந்து ஒரு மூல மந்திரத்தை உபதேசம் பெற்று அதை செய்யும் பொழுது நமக்கு நற்பலன்கள் கூடும், கெடுபலன்கள் குறைந்து கொண்டே வரும். இகபர சௌபாகியம் என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் சுவாமி கொடுப்பார். கடைசியில் அவர் பரம் என்று சொல்லக்கூடிய மேலான வீடாகிய அவருடைய திருவடியும் கொடுப்பார். அதற்கு உரிய எளிமையான வழி, விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், அம்பாள், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி, 33 கோடி தேவர்கள், சகல முனிவர்கள், சகல அசுரர்கள், சகல ரிஷிகள், அத்தனை பேரும் வழிபட்டு எல்லாம் உள்ள சிவபெருமானிடம் வரம் வாங்குகின்றனர். ஆனால் சிவபெருமான் யாரையும் வழிபடுவது இல்லை. இந்த உலகிலே இந்த எறும்பு முதல் யானை எல்லா தேவர்களும் வழிபட்ட ஸ்தலங்கள் உள்ளன. சிவபெருமான் 2 கைகளை கூப்பி வணங்குவதில்லை. சேர்ந்தறியா கையானை என்கிறார் மாணிக்கவாச பெருமான் திருவாசகத்திலே. அவரை நாம் வழிபடும்போது எல்லா தெய்வங்களும், எல்லா கிரகங்களும், எல்லா அஷ்டத்துக்கு பாதகமும் நமக்கு அருள் புரிவார்கள். அந்த மார்க்கம்தான் சிவதீட்சை ஒரு நாம் பெற்று பூஜை செய்வது. அரியன் திருமுருக கிருபானந்த பாரிய சுவாமிகளிடம் 21 வயது முதல் தீட்சை பெற்று இப்பொழுது 69 வயது வரை தினமும் அவரை காட்டிய வழியிலே அந்த விபூதி பூச வேண்டிய இடங்கள் 16 இடங்கள் என்னென்ன, ஜபம் செய்யும் முறை என்னென்ன, அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த முறையெல்லாம் வாரியா சுவாமியே எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் எழுதி கொடுத்த புஸ்தகத்தை வைத்து அடியேன் செய்கிறேன், உங்களுக்கும் கற்றுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமது சுவாமி அவர்கள் உயிர் காக்கும் மந்திரம் கற்றுக் கொடுத்தார், அதை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். உயிர் காக்கும் பயிற்சி ஒரு 10 நிமிஷம், அதை உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். இதையெல்லாம் செய்து நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் உயிர் காக்கும் மணிமந்திர மாலை, உயிர் காக்கும் பதியங்கள் அனைத்தும் தருகின்றோம். நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு பள்ளத்தூர் சிவாச்சாரிய சுவாமியிடம் சமயம், விசேஷம், நிர்வாணம், ஆச்சாரியம் பெற்று அந்த சிவபூஜை பண்ணக்கூடிய பாக்கியத்தையும் சுவாமி குருவரலும் திருவருளும் அடியனுக்கு வழங்கியிருக்கிறது. அதையும் நீங்கள் கற்றுக்கொண்டு எல்லாம் உள்ள எம்பெருமானுடைய குருவரலும் திருவருளும் பெற்றுக்கொள்ளலாம். அடியேன் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமியின் சீடர், பள்ளத்தூர் சிவாச்சாரிய சுவாமியின் சீடர், சிவபூசகர் எம் ராஜவேன், 93 6 0 2 63 6 0 7 67/16 காண்பாளையம் 3வது தெரு அரசமரம் பிள்ளையார் கோயில் அருகில் கீழவாசல் மதுரை தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.